கடைசி நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு கண் முன்னால் ஒரு தீமை நடக்கும் என்று சொன்னால் அவருடைய கரம் பேசுவதை விட அவருடைய வாழ்தான் அதிகமாக பேசும். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, உடனடியாக ஒரு தீமையை கண்டுவிட்டால் உடனே அல்லாஹ்வுடைய தூதரை கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு உத்தரவிடுங்கள், உன்னுடைய தலையை கொய்து விடுகிறேன் என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு வந்து தீமையை களைவதிலே, இந்த மார்க்கத்தை இஸ்திரப்படுத்துவதிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்கள், அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இப்படிப்பட்ட அவர்கள் கலீஃபாவாக ஆன பின்னால், ஆட்சி தலைவராக ஆன பின்னால் என்னிடத்தில் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள் என்று சொன்னார்களே, அது எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யார் வந்து பிறருடைய உரிமையில கை வைக்கிறார்களோ, யார் வந்து பிறருடைய உரிமையில கை வைக்கிறார்களோ அவளிடத்தில் நான் கடுமையாக நடந்து கொள்வேன். என்னிடத்துல பிளெக்சிபிள் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா எப்படி பார்க்கணும், யாருடைய விஷயத்துல யாருடைய உரிமையில பிறர் வந்து வரம்பு மீறுகிறார்களோ கை வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல என்னுடைய கடுமையா நான் கடுமையாகத்தான் நடந்து கொள்வேன். யார் வந்து கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவரிடத்தில் நான் இதமாகவும் நெகிழ்வாகவும் நடந்து கொள்வேன். ரெண்டு விதமா வேறுபடுத்தி காட்டுறாங்க. யார் வந்து வரம்பு மீறுறாங்களோ அவர்கள் விஷயத்தை நான் வந்து கடுமையாக தான் இருப்பேன், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் யார் வந்து மார்க்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் நான் வந்து இதமாக நடந்து கொள்வேன், நெகிழ்வாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று யாராவது வரம்பு மீறினால் அவர்களை நான் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். யாராவது வரம்பு மீறினால், அத்துமீறினால் அவர்களை என்ன செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். யார் வந்து அடக்குமுறை செய்கிறார்களோ, யார் வந்து அடக்குமுறை செய்கிறார்களோ அவர்கள் மீது நான் ரொம்ப கடுமையாகவே நடந்து கொள்வேன். அவர்களை நான் எப்படி என்ன வேதத்தின் பக்கம் இழுத்து வருவேன். யாரெல்லாம் அடக்குமுறை செய்கிறார்களோ அவர்களோடு நான் கடுமையாக நடந்து கொள்வதோடு அவர்களை வேதத்தின் பக்கம் இழுத்து வருவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று, அவர்களை வேதத்தின் மீது நேர்வழிப்படுத்துவது. அடக்குமுறை செய்பவர்களை வேதத்தின் பக்கம் அழைத்து வந்து அவர்களை சரியான பாதையில் செலுத்துவது என்பது ஒரு வகை. அப்படி கட்டுப்பட மறுக்கும் போது வேதத்தின் அடிப்படையில் தண்டிப்பது என்பது ஒரு வகை. இப்படியாக அடக்குமுறை செய்பவர்கள் விஷயத்தில் நான் இவ்வாறு நடந்து கொள்வேன் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பலவீனமான மக்களுக்கு நான் ஒரு தூணாக இருப்பேன், நல்ல ஒரு தோழராக இருப்பேன் சொல்றாங்க. அதே மாதிரி என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, என் மீது மக்களாகிய உங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது, என் மீது மக்களாகிய உங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்டு பெறலாம் தெரியுமா? என்னுடைய சட்டையை பிடித்து இறுக பிடித்து நீங்கள் உங்களுடைய உரிமையை கேட்டு பெறலாம். ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்னிடத்துல மக்கள் குடிமக்களாக உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, உங்களுடைய உரிமைகள் விஷயத்துல நீங்கள் என்னிடத்துல இறுகப்படி என்னுடைய ஆடை இறுக பற்றி பிடித்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அதுல அவங்க சொல்றாங்க என்ன உரிமைகள் அப்படின்னு சொல்லி காட்டும் போது, என்ன உரிமைகள் மக்களுக்கு, குடிமக்களுக்கு ஆட்சித்தலைவர் மீது உரிமை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவங்க சில உத்தரவாதங்கள் கொடுக்குறாங்க. என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா, சட்டத்திற்கு உட்படாத எந்த ஒரு வரியும் உங்கள் மீது சுமத்தப்படாது. அதாவது சட்டத்திற்கு உட்படாத, சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு வரியும் உங்கள் மீது சுமத்தப்படாது. சட்டத்திற்கு உட்பட்ட வரி கூட மக்களிடமிருந்து நியாயத்தின் அடிப்படையில் ஜக்காத்தாக இருக்கட்டும், மற்ற வரிகளாக இருக்கட்டும், அந்த வரிகள் கூட சட்டத்தை உட்பட்டு வசூலிக்கக்கூடிய வரி கூட யாருக்காக செலவிடப்படும் என்று சொன்னால் மக்கள் நலனுக்காகவே செலவிடப்படும் அப்படின்ற ரெண்டாவது உத்தரவாதத்தை தர்றாங்க. அதே மாதிரி அடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, குடிமக்களுக்குரிய அந்த உத்தரவாதத்தை தரும்போது உங்கள் அடுத்து என்னுடைய கடமை என்ன தெரியுமா, ஆட்சி தலைவராகிய என்னுடைய கடமை என்ன தெரியுமா, உங்களுடைய நிலங்களையும் உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய வளமான வாழ்வுக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக பணியாற்றக்கூடியதும் அதே போன்று உங்களுடைய நலனை பேணுவதும் என்னுடைய கடமை அப்படின்னு நாலு விஷயங்களை சொல்றாங்க. இந்த நாலு விஷயங்களும் உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமை. இந்த நான்கு விஷயங்களில் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னை சட்டையை பிடிச்சு கேட்கலாம், என்னை வந்து என்னுடைய ஆடை இறிய பற்றி பிடித்து உங்களுடைய இந்த உரிமையை கேட்டு பெறலாம் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து சில உபதேசங்கள் செய்யறாங்க. என்ன உபதேசம் செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுயநலத்தை மூட்டகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுயநலத்தை மூட்டகட்டி வைத்து விட்டு முழு உம்மத்துடைய நலனை நாடி நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்கள். முழு உங்களுடைய சுயநல ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய நோக்கமெல்லாம் முழு நம் உம்மத்துடைய நலனாக இருக்க வேண்டும். அந்த நலனின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்கள். அதே போன்று என்னுடைய பொறுப்பு இருக்கிறது, என்னுடைய இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் நீங்கள் அனைவரும் பங்குதாரர்கள் தான். என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதில் நீங்கள் அனைவருமே பங்குதாரர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று உங்களுடைய நல்ல அறிவுரை மூலமாக
உங்களுடைய நல்ல ஆலோசனை மூலமாக எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு வந்து உதவி செய்யுங்க. அதே போன்று நான் வழி தவறினால், என்னை வந்து நெறிப்படுத்துங்கள், என்னை பலப்படுத்துங்கள், இஸ்லாத்துடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உமர் அலிலா அவர்கள் உபதேசம் செஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு நபித்தோழர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர்கள் வந்து உமர் அலிலா அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தோழராக இருந்தார்கள். அப்ப இந்த ஹுர்ரிபின் கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர்கிட்ட வந்து அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய யார், இந்த குர்ர அவர்கள் யாருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்களோ அந்த உயினா இப்னு ஹிஸ்னு இப்னு குதைபா என்று சொல்லக்கூடிய ஒருவர், உயினா இப்னு ஹிஸ்னு இப்னு குதைபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய வீட்டில் தான் யாருக்கு தங்கியிருக்கிறா, குர்ர இப்னு ஹைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் தங்கியிருக்கிறாரு. உமர் அலி அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர். அப்போ இந்த உயினா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த குர்ர அவரிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அமீருல் மூமினின் இடத்துல நான் சந்திப்பதற்கு நீங்கள் ஒரு ஒப்புதலை பெற்றுட்டாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே அந்த குர்ர அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அமீருல் மூமினின் இடத்துல சென்று இந்த மாதிரி வந்து உயினா அவர்கள் உங்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னு அனுமதி வாங்கி தர்றாங்க. அப்போ அனுமதி வாங்கினோன்னா அந்த உயினா அவர்கள் என்ன செய்கிறாங்க, நேரடியாக உமர் அலிலா அவர்களை சந்திக்க போகிறாங்க. அவருடைய அவைக்கு போன உடனே போன ஆள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அமீருல் மூமினின் அவர்களை குற்றம் சாட்டக்கூடிய வகையில் ரொம்ப வேகமாக போன உடனேயே என்ன சொல்கிறாங்க, குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார், அமீருல் மூமினின் அவர்களை, நீங்கள் எங்களுக்கு வந்து அதிகமாக ஒன்றையும் கொடுக்குற கிடையாது, நீங்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக எதையும் தருவதும் இல்லை, அது மாத்திரமல்ல எங்கள் விஷயத்தில் நீங்கள் நீதியுடன் தீர்ப்பு கொடுக்குறதும் கிடையாது, எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு அதிகமாக எதையும் கொடுக்குறதும் கிடையாது, எங்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக தீர்ப்பளிக்கிறதும் கிடையாது அப்படின்னு யாரப்பா சொல்கிறாங்க, உமர் அலிலாவனவர்களை பார்த்து நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டின உடனே உமர் அலிலாவனவர்கள் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவரை என்ன செய்கிறாங்க, யார் குற்றம் சாட்டினாரோ அந்த உயினாவை என்ன செய்கிறாங்கன்னு அடிக்கிற பாயிறாங்க. பாஞ்ச உடனே கூப்பிட்டு வந்த யார், ஹுர்ர அவர்கள், கூப்பிட்டு வந்த நபித்தோழர் ஹுர்ர அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக இதை வந்து எப்படி சாந்தப்படுத்துறது, உமர் அலிலாவனவர்களை பேசிலாம் சாந்தப்படுத்த முடியாது, அவர்களை கட்டுப்படுத்த வைக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு அஸ்திவாரம் இருக்குது, அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கடிவாளம் ஒன்று இருக்குது, அதை தூக்கி போட்டால் தான் உமர் அவர்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியுன்ற அடிப்படையில் உமர் அவர்கள் அந்த நபித்தோழர் ஹுர் அவர்கள் உடனே சொல்கிறாங்க, அமீருல் மூமினின் அவர்களே, உயர்ந்தோனாகிய இறைவன் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு என்ன சொல்கிறான், அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு என்ன சொல்லியிருக்கிறான் திருமறை குர்ஆனில், நபியே நீங்கள் மன்னிப்பை கை கொள்ளுங்கள், நபியே நீங்கள் மன்னிப்பை மேற்கொள்ளுங்கள், அது மாதிரி மக்களை நன்மை புரியுமாறு நீங்கள் ஏவி வாருங்கள், அறிவினர்களை நீங்கள் அலட்சியப்படுத்துங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறானே, இவர் அறிவினர், இவர் வந்து யார், இவர் அறிவினர், இவரை வந்து நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலிலாவன் அவர்கள் மறுவார்த்தை பேசாமல், இந்த கோபம் எங்கே போச்சுனே தெரியல, மறுவார்த்தை பேசாமல் அப்படியே அமைதியாகி விட்டார்கள். பொதுவாக உமர் அலிலாவன் அவர்கள் அவருடைய மனநிலை எப்படி என்று சொன்னால், குர்ஆன் மேற்கோள் காட்டப்பட்டால் உடனடியாக அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வேதம் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் உடனடியாக என்ன செய்வாங்க, கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இறைமறையுடைய வேத வசனங்கள் நமக்கும் தான் ஓதி காட்டப்படுது, ஏதாவது நம்ம கட்டுப்படுத்துதா, நம்ம கட்டுப்பட கிடையாது, நம்ம கட்டுப்படுறது கிடையாது, நம்மளுடைய மனநிலை சரியினாலும் அதுவும் நம்மளுக்கு கட்டுறது கிடையாது, ஏதோ வந்து கேட்டோம் மந்திர சொல்லாக கேட்டு சென்று கொண்டு இருக்கிறோம், நம்முடைய நிலைமை இருக்கு. ஆனால் மிகப்பெரிய கோபக்காரராக இருந்தும் கூட கோபத்தை ஒரே ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டியவுடன் அப்படியே கட்டுப்பட்டவர்களாக உமர் அலிலாவனவர்கள் விட்டார் என்ற செய்தி புகாரில 4642 இலக்கம். இப்படி வந்து அநீதி இழைக்கக்கூடிய அநீதியாக ஒருவர் குற்றம் சாட்டிய போதும் கூட அந்த நேரத்தில் அல்லாஹுடைய வேதத்தில் கட்டுப்பட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, உமர் அவர்கள் ஜக்காத்துடைய கால்நடைகளை மேய விடுறதுக்காண்டி தனி ஒரு இதை வச்சுருந்தாங்க, மேய்ச்சல் நிலம் வச்சுருந்தாங்க, ஜக்காத்துடைய நிலங்களை நிலத்தை, அதாவது ஜக்காத்துடைய கால்நடைகளை மேய வைக்கிறதுக்காண்டி தனி ஒரு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு ஒரு காவலாளியும் போயிருந்தாங்க, அந்த காவலாளி பேர் வந்து குனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவலாளியும் இருந்தாங்க வச்சுருந்தாங்க. அப்படி காவலாளியை வச்சுட்டு அந்த காவலாளிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னால், இந்த மேய்ச்சல் நில விஷயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் கவனமாக இருக்கின்றதுக்காக வேண்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, காவலாளியை நோக்கி சொல்கிறாங்க, உன்னுடைய கையை முஸ்லீம்களுக்கு அநீதி இழைப்பதிலிருந்து பாதுகாத்துக்கொள், உன்னுடைய கையை உன்னுடைய கரத்தை முஸ்லீம்களுக்கு அநீதி இழைப்பதிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள், ஏனென்று சொன்னால்
அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். எனவே நீ வந்து அந்த மாதிரி நடந்து கொள்ளாது, அந்த மாதிரி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதிக்கு சின்ன சின்ன ஒட்டக மந்தைகளை ஓட்டிக்கொண்டு, சின்ன சின்ன ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கொண்டு மக்கள் வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களை நீ என்ன செய்யணும், அந்த மேய்ச்சல் நிலத்துக்குள்ளே அனுமதிக்கணும். சின்ன சின்ன ஒட்டக மந்தைகள், சின்ன சின்ன ஆட்டு மந்தைகளை யாராவது ஓட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களாம் ஏழைகள் தான். அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், இந்த ஆட்டு இந்த மேய்ச்சல் நிலத்தில் அனுமதிக்கணும், தண்ணீர் போட்டுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, செல்வந்தரான அப்துரஹ்மான் அவுஃப், சகாபாக்கள்லே மிகச்சிறந்த செல்வந்தரில் ஒருத்தர் யார், அப்துரஹ்மான் அவுஃப். அப்துரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற செல்வந்தர்கள் அவருடைய கால்நடைகள் ஒட்டகங்கள் இந்த பக்கம் வந்தால் உள்ளே விட்டுறாங்க, உள்ளே விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த கால்நடைகள் அழிந்து போனால் கூட அவர்களுக்கு வந்து விவசாய நிலங்கள் இருக்குது, பேரித்தமர தோட்டங்கள் இருக்குது, அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. ஆனால் ஏழைகளுக்கு இந்த கால்நடைகளை விட்டால் வேற ஒன்று வழி கிடையாது. அதனால் ஏழைகளுடைய கால்நடைகள் வந்தால் உள்ளே அனுமதிச்சிங்க. ஆனால் உஸ்மான் போன்ற, அப்துரஹ்மான் அவுஃப் போன்ற பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய கால்நடைகள் இங்கே வந்தால் இதற்குள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று உமர் அலிலாவன் அவர்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏழைகளுடைய கால்நடைகள் செத்து விட்டால், தண்ணீர் இல்லாமல் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் ஏழைகளுடைய கால்நடைகள் செத்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய குழந்தை குட்டியெல்லாம் அழைத்து கொண்டு வந்து என்னுடைய அவைக்கு வந்து, அமீருல் மூமினின் அவர்களே, நாங்கள் பஞ்ச பராரியாக இருக்கிறோம், எங்களுடைய குழந்தைகளெல்லாம் பசியில் மடிந்து விடும் போல் தெரிகிறது என்று என்னிடத்தில் அவருடைய வேதனையை வெளிப்படுத்துவார்களே, அந்த நிலைக்கு அவர்களை தள்ளிவிட வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவர்களுக்கு பொன்னையும் வெள்ளியையும் முஸ்லீம்களுடைய பொது நிதியிலிருந்து கொடுப்பதை விட அவருடைய கால்நடைகளுக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் அதை வைத்து பிழைத்துக் கொள்வார் என்ற அடிப்படையில் உமர் அலிலாவன் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இதில் கூட அவர்கள் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்திருக்கிறார்கள், உஸ்மான் அவர்களும் சரி, அப்துரஹ்மான் அவுப் அவர்களும் சரி, யாருக்கு நெருக்கமான தோழர்கள், உமர் அலிலாவனுக்கு நெருக்கமான தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான தோழர்கள், அப்படிப்பட்ட தோழர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செல்வந்தர்கள், அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவரிடத்தில் வசதி இருக்கிறது. நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சியில் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏழைகளுக்கு அவருடைய கால்நடைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினார் என்ற செய்தியை நாம் புகாரில் 3059 இலக்கத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி வந்து உமர் அலிலாவுடைய ஆட்சி காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஒவ்வொரு அசையும் நீதியை மையமாக கொண்டே இருந்திருக்கிறது, நியாயத்தை மையமாக கொண்டே இருந்திருக்கிறது. ஏழைகளுடைய சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய அந்த ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தினார்கள். இப்படியாக அவர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த வாரத்தில் இறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அடுத்த வாரம் ரமலான் வரக்கூடிய நிலை இருக்கின்ற காரணத்தினால, இந்த வாரத்தோடு உமர் அலிலாவுடைய வாழ்க்கை வரலாற்று நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினால நாம் அவருடைய வாழ்க்கையுடைய இறுதிப்பகுதிக்கு நாம் போயிடுறோம் இப்போ வந்து. ஏன்னா அடுத்து வந்து ஒரு மாதம் நாம் விடுமுறை விட வேண்டிய நிலைமை இருக்கு. ரமலான் முடிஞ்ச பின்னாடி மீண்டும் முரளிலாம் அவர்களை ஞாபகப்படுத்தணும் சொன்ன இந்த தொடர் டச் வராது மக்களுக்கு. அந்த ஒரு மாதத்தில் வந்து வேறு வேறு பல ஐட்டங்கள் உள்ளே போயிருக்கும், இத்தார் என்ற பேரில் பல ஐட்டங்கள் உள்ளே போயிருக்கும் போது உமர் ஆகுது, உஸ்மான் ஆகுது, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் இந்த தொடர்ச்சியை நாம் முடிச்சு கொடுத்துட்டாலே ஓரளவுக்கு அவங்களோட மனசில் பதிஞ்சிருந்த அடிப்படையில் நம்ம இந்த வாரம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்போ உமர் அலிலாம் அவனுடைய இறுதி பகுதிக்கு நாம் போகிறோம். அப்போ உமர் அலிலாம் வந்து ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்கிறாங்கன்னு சொன்னால், இறைவா உன்னுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. உமர் அலிலாவன் கேட்ட துவா என்னன்னு சொன்னால், உன்னுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, அந்த ஷஹீதாகக்கூடிய பாக்கியம் கூட என்னுடைய மரணம் கூட எங்கே நிகழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தூதருடைய இந்த ஊரிலே நிகழ வேண்டும். அதாவது ஷஹீதாக வேண்டும், அந்த ஷஹீத் பாக்கியம் கூட எங்கே வேணும்னு சொன்னால் மதீனாவில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உமர் அலிலாவன் அவர்கள் முதல்ல துவா செஞ்சுருந்தாங்க. அந்த துவா வந்து புகாரில் 1890 இலக்கத்திலையும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட துவாவை செய்த உமர் அலிலாவனுடைய அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பது தான் அவருடைய மரணம் காட்டுகிற நமக்கு. அவர்கள் அல்லாவிடத்தில் என்ன கோரிக்கை வைத்தார்களோ, என்ன துவா செய்தார்களோ, அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதைத்தான் அவருடைய மரணம் நமக்கு காட்டுகிறது. அது பற்றி வந்து உமர் அலிலாவன் அவர்கள் ஒரு முறை சொல்கிறாங்க, ஜும்மா நாளில் வந்து உரையாற்றும் போது சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் வந்து ஒரு கோழி என்னை 3 முறை கொத்துவது போன்ற கனவு கண்டேன். இந்த கனவிற்கு நான் அறிந்து கொண்ட விளக்கம் என்ன என்று சொன்னால், என்னுடைய ஆயுள் முடிவதாக நான் அறிகிறேன் அப்படின்னு வந்து யார் சொல்கிறா, உமர் அலிலாவன் சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து இறைவன் வந்து மரணத்தை வந்து அறிவித்து கொடுக்கக்கூடிய வகையில், ஏன்னா நல்ல கனவு என்பது யார் புறத்திலிருந்து வருவது, அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வருவது இல்லையா. அப்போ உமர் அலிலாவன் அவர்களுக்கு கனவை காட்டிய இறைவன் அந்த கனவிற்கு விளக்கமாக அவர்களுக்கே விளக்கம் தருகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வந்த கனவாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அப்போ உமர் அலிலாவன் சொல்கிறாங்க, இந்த கனவின் மூலமாக என்னுடைய ஆயுள் முடிகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த செய்தி வந்து முஸ்லீமில் 980வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம். அதற்கு பின்னால் உமர் அலிலாவின் அவர்கள் எப்போது அவளுக்கு மரணம் சம்பவிக்கிறேன் என்று சொன்னால், எப்போது ஷஹீதாகிறான்னு சொன்னால், அதாவது அதிகாலை தொழுகையில் மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக வரிசையில் சரி செய்கிறாங்க. மக்களை தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி வரிசைகளை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரி செய்துவிட்டு முன்னாடி இமாமாக நின்று தொழுகை நடத்துவதற்காக தக்பீர் சொல்கிறாங்க. தக்பீர் சொன்ன உடனே உடனடியாக அடுத்த வார்த்தையாக அவரிடம் என்ன வருது, அல்லாஹூக்கன் தக்பீர் கட்டியாச்சு. கெட்ட பின்னாடி அடுத்து உமர் அலிலாவின் சொல்கிறாங்க, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது அல்ல, என்னை ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தொழுகையில் நிற்கிறாங்க, தொழுகையில் அல்லாஹுக்கும் தக்பீர் கட்டிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாங்க, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது அல்லது என்னை ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது பார்த்தால் அங்கே வந்து உமர் அலிலாவினோர் குத்தப்பட்டிருந்தார்கள். உமர் அலிலாவினோர் குத்தப்பட்ட அந்த செய்தியைத்தான் அவர் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க, என்னை ஒரு நாய் இந்த மாதிரி காலி பண்ணிடுச்சு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ உமர் அலிலாவின் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், யார் குத்துறான்னு சொன்னால், ஒரு அபு லுசல்வா என்று சொல்லக்கூடிய பைரோஸ் என்று சொல்லக்கூடிய அபு லுசல்வா என்ற பைரோஸ், அந்த ஒரு முஷிரிக்கு தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் உமர் அலிலாவினை குத்துறான். சஃப்ல நிற்கும் போது, இமாமாக நிற்கும் போது அவர் வந்து என்ன செய்கிறாங்க, குத்தப்படுகிறார். குத்தப்பட்டு குத்தின உடனே இந்த பைரோஸ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களை குத்தியது மாத்திரமல்லாமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்படும் போது அங்கே வரிசையில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவரெல்லாம் என்ன செய்ய குத்தி கொண்டே செல்கிறான். பிச்சுவா கத்தியை வைத்து உமர் அவர்களை எந்த கத்தியை வைத்து குத்தினானோ அந்த கத்தியை வைத்து கொண்டு வரிசையில் நின்ற மற்றவர்களையும் குத்தி கொண்டே தப்பி ஓட முயற்சிக்கிறான். அந்த இதில் பார்க்கும்போது 13 ஆண்களே அவன் குத்தினான். உமர் அலிலாவினரோடு சேர்த்து எத்தனை பேரை குத்துனான், 13 ஆண்களை குத்துனான். அதில் வந்து 7 மரணித்து விடுகிறார்கள். அவன் குத்திய குத்தில் 7 மரணித்து விடுகிறார்கள். இறுதியில் அவனுடைய உள்ளத்தில் என்ன பயம் வந்துச்சு தெரியல, நம்ம மாட்டிடுவோம் அப்படின்ற பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. கடைசியில் அந்த கத்தியை வைத்து அவனும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு விடுகிறான். அப்போ அடுத்து வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே உமர் அலிலாவினரெலாம் நிற்க முடியல, ஏன்னா கத்தியால் குத்தப்பட்ட உடனே அவரெல்லாம் நிற்க முடியல. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் பின்னாடி உள்ளவங்கள்லாம் நினைவுபடுத்தக்கூடிய இந்த சுபானல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருப்பாங்க. ஏன்னா தள்ளி இருக்கிறவங்களே தெரியல, முன்னாடி முன்சப்பில் நடந்த சம்பவம் என்பது பின்பக்கம் கடைசியானவங்களே தெரியல. அப்போ இமாம் எதை மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர்கள் என்ன சுபானல்லா சுபானல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நினைவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இமாமுக்கு. அப்போ உமர் அலிலாவின் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உடனே பக்கத்தில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை வந்து முன்னாடி நிறுத்தி தொழுகை நடத்த சொல்கிறாங்க. தொழுகை நடத்தி முடிஞ்ச உடனே அடுத்து வந்து உமர் அலிலாவின் இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, என்னை கொன்றது யாருன்னு பாருங்கள், என்னை வந்து கத்தியால் குத்துனது யாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவர்கள் அங்கே தேடியவர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சொல்கிறாங்க, உங்களை குத்தியது யார், வேறு யாரும் இல்லை, முகீராவுடைய அடிமை தான் குத்துனான், முகீராவுடைய அடிமை தான் உங்களை குத்துனா அப்படின்னு வந்து இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த முகீராவுடைய அடிமை யாருன்னு சொன்னால், அரபு மொழி பேசாத ஒருவர், அரபு மொழி பேசாத பல பேர் வந்து மதினாவில் இருந்தாங்க. அவர்கள் விஷயத்தில் உமர் அலிலாம் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அரபு மொழிக்கு அப்பாற்பட்ட இவர்கள் மதினாவுக்கு தேவையா அப்படின்னா, பல சகாபாக்கள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இவர்களிடத்தில் திறமை இருக்கிறது, இவர்கள் பல கலைகளை கற்று வைத்திருக்கிறார்கள், இவர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர்களை உமர் அலிலாவினர்கள் மதினாவில் தங்க வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட அரபு அல்லாத ஒருவன் தான் யார், இந்த பைரோஸ்ன்னு சொல்லக்கூடியவன். அந்த முகீரா என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு, ஒரு சகாபிக்கு வந்து இவன் வந்து அடிமையாக இருந்தான், அவன் தான் குத்துனான்னு தெரிஞ்ச உடனே அப்போ உமர் அலிலாவின் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறான் பாருங்க, அந்த நேரத்தில் கூட தன்னை குத்தியவன் விஷயத்தில் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன, உடனடியாக அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு கலைஞனா என்னை குத்துனான், அந்த நேரத்தில் கூட அப்போ அந்த பரேஸ் பேலா என்னை குத்துனா, அந்த கொடும்பாவியா என்னை குத்துனா அப்படி சொல்லலை. யார் குத்துனானோ அவன் இடத்துல திறமை இருக்குது, ஆசாரி அதாவது நச்சார் என்று சொல்லுவார்கள் அந்த கலைஞனாக இருந்தாவன், அப்படிப்பட்ட ஒரு திறமையான அந்த தொழில் கலைஞனா என்னை குத்துனா, அவன் விஷயத்தில் நான் நல்லதை தானே நினச்சேன், அவன் விஷயத்தில் நான் நல்லதைத்தானே நினைத்தேன், நல்லதைத்தானே அவனுக்காக நான் உத்தரவிட்டேன், ஆனால் அவன் என்னையை கொன்று விட்டானே அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, ஆதங்கப்பட்டாங்களே தவிர அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யலை, அவனை வந்து சபிக்கலை திட்டலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய கரத்தால் அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுக்காமல் விட்டானே, அதுவரை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் குத்தியிருந்தா, ஒரு முஸ்லீம் குத்தியிருந்தான்னா என்ன ஆகும், குத்தியால் நரகத்துக்கு இருப்பான் இல்லையா, ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போயிடக்கூடாது அடிப்படையில் ஒரு முஸ்லீமுடைய கரத்தினால் கொல்லப்படாமல் ஒரு காபிருடைய கரத்தால் கொல்லப்பட்டதற்காக அந்த நேரத்தில் கூட உமர் அலிலாவினால் அல்லாவுக்கே புகழ நேற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டா என்று தெரிகிறது. ஆரம்பத்தை துவா கேட்டாங்களே இல்லையா, நான் ஷஹீதாக வேண்டும், அந்த ஷஹீது கூட மதினாவில் நிகழ வேண்டும் என்று கேட்டார்களே, அதே போன்று அல்லாஹ் இங்கே ஷஹீதாக்குகிறான். அதாவது மதினாவில் அந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு செய்கிறான்னு சொன்னால், அப்போ உமர் அலிலாவுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொன்னால்,
இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் உத்தரவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த அரபு மொழி அல்லாத மற்ற எல்லாரையும் நாங்கள் உடனே காலி பண்ணிடுறோம், கொலை பண்ணிடுறோன்றாங்க. அரபு மொழி அல்லாத மற்ற யாரெல்லாம் அங்கே மதினாவில் இருக்காங்க அவ்வளோ பேரையும் நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே உமர் அலி இல்லாமல் அந்த நேரத்திலும் நிதானமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர்களெல்லாம் அரபு மொழி அல்லாதவர்கள் தான், ஆனால் நம்முடைய பகுதிக்கு வந்து இன்றைக்கு நம்முடைய மொழியில பேசுறாங்க, நம்முடைய பகுதிக்கு வந்துட்டாங்க, நம்முடைய மொழியில பேசுறாங்க. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய கிப்லாவை நோக்கி அவர்கள் தொழுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வந்து நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜை அவங்களும் செய்கிறாங்க. இப்படி அது மாதிரி வந்து இந்த மாதிரி நாம் அறுத்தது அவங்க சாப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்ட பின்னால் அவர்களை நீங்கள் எப்படி கொலை செய்வீங்க? அவர் வந்து வேறு மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் அவர் வரும்போது அப்படி வந்தாங்க, ஆனால் வந்த பின்னாடி எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னால், நம்முடைய கிப்லாவை நோக்கி தொழக்கூடியவர்களாக, நாம் அறுத்ததை புசிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களாக, இப்படி ஒரு முஸ்லீமாகவே மாறிவிட்டு அவர்களை நீங்கள் எப்படி கொலை செய்ய போகிறீர்கள் என்று அதை அப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உமர் அலி இல்லாமல் தடுத்தார்கள். அதற்கு பின்னால் உமர் அலி இல்லாமுடைய உடல் வீட்டுக்கு சுமந்து செல்லப்படுகிறது. சுமந்து செல்லப்பட்ட பின்னால் அந்த மதினத்து மக்களெல்லாம் எப்படி இருந்தார் என்று சொன்னால், இதற்கு முன்னால் மதினாவில் ஒரு துன்பமே நடந்திருக்காது போன்று, இதுக்கு முன்னாடி ஒரு துன்பமே மதினாவில் ஒன்றுமே நடக்காது போன்றும், இன்றுதான் ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டது என்பதை போன்று அங்கு உள்ள மக்களெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தார்கள், மன வேதனையில் இருந்தார்கள். அப்போ வீட்டில் வைக்கப்பட்ட உமர் அலி இல்லாமுடைய விஷயத்தில் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுக்கு பேரீச்சம்பழம் இருக்கிற அந்த கரைசலை வந்து அவருடைய வாயில் ஊற்றுறாங்க. பேரீச்சம்பழத்துடைய கரைசலை வந்து இணைஞ்சிறாங்கன்னா அப்படியே வாயில் ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவர்கள் குத்தப்பட்ட பகுதியிலேருந்து அது அப்படியே வெளியே வருது, குத்தப்பட்ட பகுதியிலேருந்து அப்படியே வெளியே வருது. சரி, இது வந்து ரத்தமா அல்லது பேரீச்சம்பழ கரைசலா என்பதில் சந்தேகம் வருது. ஏன்னா ரெண்டு உயரக்குறைய ஒரே கலரில் இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகம் வந்த உடனே ரத்தம் வருதா அல்லது நம்ம ஊத்தின பேரீச்சம்பழ கரைசல் வருதான்னு சந்தேகம் வந்தோடனே அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, வெண்மை நிறையத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை கொண்டு வர்றாங்க. பாலை கொண்டு வந்து உமர் அலிலாவுடைய வாயில் ஊற்றும் போது அதுவும் அவர்கள் குத்தப்பட்ட பகுதியிலேருந்து வெளியே வருகிறது. அப்போ வயிற்றுலாம் குத்தியிருக்கிறான், நல்லா தெரியும். அப்போ அந்த குத்தின உடனே அந்த பகுதியிலேருந்து வெளியே இருந்த உடனே மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள் நம்மை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்பது மக்கள் என்ன செய்கிறாங்க, உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் பலரும் உமர் அலிலாவுடைய அந்த வாழ்க்கையை பற்றி சிலாகித்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார்ன்னு சொன்னால், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் கவலை கொள்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு அழகிய தோழமை கொண்டிருந்தீர்கள், அதற்கு பின்னால் அபூபக்கர் அலி அவனோடு அழகிய தோழமை கொண்டிருந்தீர்கள், இந்த ஆட்சிக்கு வந்த பின்னால் எங்களோடு நல்ல தோழமையில் இருந்தீர்கள், இப்படி வந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பொருந்தி கொண்ட ஒரு நிலையில, அபூபக்கர்களும் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில் தான் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள், எதற்காக கவலைப்படுகிறீர்கள், எதற்காக கை செய்தப்படுகிறீர்கள் என்றெல்லாம் சொன்னபோது அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய தூதருடைய நேசம், அபூபக்கர்களுடைய நேசம், இதெல்லாம் அல்லாஹ் என் மீது சொரிந்த அருள். நான் நினைப்பதெல்லாம் அல்லாஹுடைய தண்டனைக்கு முன்னால், அல்லாஹுடைய தண்டனைக்கு முன்னால் இவையெல்லாம் எனக்கு வந்து சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு வந்து உலக வாழ்க்கை பாதகமாக அமைந்துவிடக் கூடாது என்று தான் நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த அன்சாரி இளைஞர் என்ன செய்கிறார்னா, திரும்பி போகும்போது திரும்ப அவரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர் மகனே, அவர் வந்து உடையை வந்து கீழே தரையில் இழுபடுற மாதிரி கட்டியிருந்தார். அந்த நேரத்தில் கூட உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட கண் முன்னாடி ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னால் அதை விட்டுற மாட்டாங்க உமர் அலி இல்லாதவர்கள். அப்போ அந்த அன்சாரி தோழரை திரும்ப அழைச்சி, என்னுடைய சகோதர மகனே, உன்னுடைய ஆடையை மேலே ஏற்றி கட்டுங்கள், உங்களுடைய ஆடையை மேலே ஏற்றி கட்டுங்கள், அதுதான் உங்களுடைய ஆடைக்கு ஆயுள் காலத்தை அதிகமாக்கும், அதே போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு பொருத்தமானதாகவும் இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன தாவா செய்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, அதுக்கு பின்னால் உமர் அலி இல்லாமல் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்குறாங்க, என்னுடைய அருமை மகனே, எனக்கு என் மீது எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பாருங்கள், என் மீது எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர்கள் கணக்கு பார்க்குறாங்க, 86,000 திருகம் அல்லது தீனார், 86,000 திருகம் அல்லது தீனார் யார் மேலே கடன் இருக்குது, அமீருல் முஃமினீன் மேலே, ஒரு ஆட்சித்தலைவர் மேலே. 10 ஆண்டுகள் 5.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு ஆட்சித்தலைவர், மிகப்பெரிய வல்லரசுகளையெல்லாம் வீழ்த்திய ஒரு ஆட்சித்தலைவர் மேலே எவ்வளோ கடன் இருக்குது, சொத்து சேர்த்து வைக்கல, அங்கங்கே இன்னும் சில பல பேங்குகளில் போட்டு வைக்கல, வருங்கால சந்தையை சேர்த்து வைக்கல, எவ்வளோ கடனே தான் கடன் தான் இருக்குது, அப்படி ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ 86,000 திருகங்கள் என்ன இருக்குது கடனாக இருக்கிறது அப்படின்னு மகன் சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே அடுத்து உமர் அலி சொல்கிறாங்க, இந்த கடன்களை அடைப்பதற்கு, என் மீதான அந்த கடனை அடைப்பதற்கு என்னுடைய சொத்துக்கள் சரியாக வரும் என்று சொன்னால் அதை நீ என்ன செய்யணும், அதை விற்று அல்லது ஏதாவது செய்து நீ அந்த கடனை அடைத்து விடு அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்னுடைய சொத்துக்கள் இந்த கடனுக்கு ஈக்குவல் ஆகாதுன்னு சொன்னால், டேலி ஆகாதுன்னு சொன்னால் அடுத்து நீ செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், நீ வந்து நம்முடைய கோத்திரமாக இருக்கக்கூடிய
அவர் வந்து பனு அதி கோத்திரத்தை சேர்ந்தவர். யாரு? உமர் அலி இல்லாதவர்கள் பனு அதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சொத்துக்கள் இந்த கடனுக்கு போதவில்லை என்று சொன்னால் நீ வந்து எங்கே போனோம்? பனு அதி கோத்திரம் நம்முடைய கோத்திரத்தாரிடம் போய் காசு வாங்கி கேட்டு இந்த கடனை கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ண தொகையும் அவங்கள்ட்ட வாங்கின தொகையும் காணவில்லை என்று சொன்னால் நம்முடைய குலமான குறைசி குலத்திலும் நீ கேளு, நம்முடைய குலமாக இருக்கக்கூடிய குறைசி குலத்தாரிடம் என்ன செய்ய கேளு, கேட்டு அந்த கடனை வந்து நீயே வந்து நேரடியாக கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, இவர்களை தாண்டி வேறு யார்த்தையும் கேட்டுறாத, யார்கிட்ட கேட்கணும்? ஒன்று என்னுடைய சொத்தை வித்து கேட்டு அது காணலன்னு சொன்னால் அதி கோத்திரத்தாரிடம் போ, அவர்கள் கொடுத்ததும் காணலன்னு சொன்னால் குறைசி குலத்தாரிடம் போ, அதுவும் காணலன்னு சொன்னால் வேற யார்த்தையும் கேட்கிறாத, நீயே அதை கடனை கட்டிவிடு என்று உமர் அலி இல்லாதவர்கள் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, நீ இப்போ நேரடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக உம்முகாத்துல் முமினீன் ஆயிஷா அலி இல்லாதவன் அவருடைய வீட்டுக்கு செல்லுங்கள். அங்கே சென்று இந்த உமருடைய சலாமை சொல்லுங்கள். அவரிடத்தில் ஆயிஷா அவரிடத்தில் உமர் சலாம் சொல்கிறார் என்ற செய்தியை சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர அமீருல் மூமினின் சலாம் சொல்கிறார் என்று சொல்லக்கூடாது. அந்த நேரத்தை கூட எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அமீருல் மூமினின் உங்களுக்கு சலாம் சொல்கிறான்னு சொல்லாதீங்க. ஏன் சொன்னால் இந்த இடத்து இந்த நேரத்திலிருந்து நான் அமீருல் மூமின் அல்ல, நான் அமீருல் மூமின் அல்ல, முஸ்லீம்களுடைய தலைவர் அல்ல. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும், நாம் இறக்க போகிறோம் நல்லா தெரியுது. அதனால நான் ஒரு தலைவன் என்று சொல்லிவிடாது, அமீருல் மூமின் என்று சொல்லிவிடாது, உமர் உங்களுக்கு சலாம் சொல்கிறார் என்று என்னைத்தான் என்னுடைய பேரை முற்படி சொல்லன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கேட்கணுமா, இந்த மாதிரி வந்து உமர் உங்களுக்கு சலாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவுபக்கரவர்களும் அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த இரு தோழர்களுக்கு மத்தியில் நானும் அடக்கமாக வேண்டும் என்று சொல்லி உமர் அவர்கள் ஆசைப்படுகிறார் என்ற செய்தி அவரிடத்தில் சொல்லு. அவர்கள் சரி என்று அனுமதித்தால், அவர்கள் ஆயிஷா அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டால் நான் இறந்த பின்னால் அங்கே என்னை கொண்டு அடக்கம் செய்யுங்கள், அந்த ஒப்புதலை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ போய் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்னு உமர் அவர்கள் சொன்ன உடனே அங்கே அன்னை ஆயிஷா அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் உமர் அவர்கள் குத்தப்பட்ட செய்தியை கேட்டு அவர்கள் ஏற்கனவே அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை வந்து இப்னு உமர் அவர்கள் சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறாங்க, அது அந்த வீடு யாருடைய வீடு? அன்னை ஆயிஷா அவருடைய வீடு. அவர்கள் அனுமதித்தாலும் அடக்கம் பண்ண முடியும். நம்ம ஆட்சியாளர் என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கிரமிச்சிருவாங்க. நம்ம ஆட்சியாளராக இருந்தால் அவர்களுக்கு எந்த இடம் வேண்டுமோ அதை உடனடியாக ஆக்கிரமிப்பார்கள். தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்களா இல்லையா? ஆனால் ஆறடி நிலம், ஒரு ஆறடி நிலத்தை கூட ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் அமீருல் மூமினின் அவர்கள் என்ன கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. நாங்கள் அடக்கமாகணும் அனுமதிக்கிறாங்க கேட்கக்கூடிய அளவில் தான் அவருடைய ஆட்சி நேர்மை இருந்தது. அப்போ வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய தந்தை அபூபக்கர் அவர்களும் அடக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் நானும் அவர்களோடு அடக்கமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்தை நான் தீர்மானித்து வைத்திருந்தேன். ஆனாலும் உமர் அவர்கள் என்னை விட மேலானவர், உமர் அவர்கள் என்னை விட மேலானவர், அதனால் என்னுடைய அந்த இடத்தை நான் உமர் அவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன் என்ற கருத்தை உங்களுடைய தந்தை இடத்துல சொல்லுங்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்ன உடனே உமர் இப்னு உமர் அவர்கள் திரும்ப வந்து தன்னுடைய தந்தை இடத்துல அன்னை ஆயிஷா அவருடைய சம்மதத்தை சொல்கிறார்கள். சொன்ன உடனே உமர் அலிலாவன் அவர்கள் ரொம்பவும் வந்து அல்லாஹை புகழ்கிறார்கள். என்ன புகழ்கிறான்னு சொன்னால், எனக்கு ஒரே கவலையாக இருந்தது அந்த இடத்தில் நான் அடக்கமாவது குறித்து, அந்த கவலை எனக்கு இருந்தது, அந்த கவலை அல்லாஹ் போக்கிவிட்டான். என்னுடைய தோழர்களோடு நான் துயில் கொள்ளக்கூடிய அந்த இடம்தான் என்னுடைய கண்ணிலே நின்று கொண்டிருக்கிறது என்று அந்த நேரத்தில் உமர் அலி இல்லாதவன் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் கத்தியால் குத்தப்பட்டு ஏறக்குறைய 3 நாட்களுக்கு பின்னால் உமர் அலி இல்லாதவன் அவர்கள் மரணித்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் கூட, அந்த மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட திரும்பவும் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, நான் இறந்த உடனே, நான் இறந்த உடனே ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அதை மையமாக கொண்டு நீ இணைஞ்சிடக்கூடாது, போய் எடுத்த எங்கே எடுத்து அடக்கம் பண்ணிடக்கூடாது, திரும்பவும் போங்க, திரும்பவும் வந்து என்னுடைய ஜனாசாவை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வீட்டு முன்னாடி வச்சுட்டு அன்னை ஆயிஷாவிடத்தில் உமருடைய சலாத்தை சொல்லுங்கள், திரும்பவும் அனுமதி கேளுங்க, திரும்பவும் அவர்களை அனுமதித்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க. அப்படி மீண்டும் அன்னை ஆயிஷா அவர்கள் மறுத்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, பொது மையவாடிக்கு ஜன்னத்துல் பக்கியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்ற அந்த வசியத்தை கடைசி நேரத்தில் உமர் அலி இல்லாதவன் செய்கிறாங்க. அதற்கு பின்னால் 3 நாட்களுக்கு பின்னால் உமர் அலி இல்லாதவன் இறந்த பின்னால் அதுபோன்று அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு அன்னை ஆயிஷா அவருடைய முழு சம்மதத்துடன் அவருடைய முழு அனுமதியுடன் அல்லாஹ்வுடைய தூதருடனும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடனும் அடக்கம் செய்யப்படுகிறது. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரியவர்களே, இப்படி வந்து எந்த ஒரு சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் முக்கியம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோழராக நாம் இந்த இடத்துல உமர் அலிலாஹு அவர்களை பார்க்கிறோம். அதே போன்று அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் இறக்கக்கூடிய அந்த நேரத்தில்
மக்கள் எல்லாம் சொல்கிறார், அமீர் முஃமினின் அவர்களே, நீங்களோ அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஆட்சித் தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு யாராவது முன்மொழியுங்களேன், யாரையாவது பரிந்துரை பண்ணிவிட்டு செல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க அமீருல் முஃமினின் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரை பொருந்தி கொண்டார்களோ அவர்கள் வாழும்போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது யாருடைய விஷயத்தில் திருப்தி கொண்டார்களோ அவர்கள் தான் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழு என்று அறிவித்தார்கள். யாரை திருப்தி உண்டாங்க? அஷ்ரத் முபஷ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர் இருக்கிறாங்களே, அந்த 10 நபித்தோழர்களில் யாரெல்லாம் இப்போ இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த ஆட்சி மன்றத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய, ஆட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழுவாக செயல்படுவார் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு 6 பேரை சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு, சாயத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, இந்த 6 பேரையும் சொல்லிட்டு அடுத்து இந்த 6 பேரோடு சேர்த்து என்னுடைய மகன் இப்னு உமரும் இந்த குழுவிலே இருப்பார், என்னுடைய மகனாகிய அப்துல்லா இப்னு உமரும் இந்த குழுவிலே இருப்பார், ஆனால் என்னுடைய மகனுக்கு இந்த ஆட்சி பண்ணுறது ஆட்சி அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது, என்னுடைய மகன் இந்த குழுவில் ஆலோசனை குழுவெலாம் இருப்பார், அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுதி செய்யக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய இந்த குழுவில் என்னுடைய மகன் இருப்பார், ஆனால் என்னுடைய மகனுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சுட்டே என்ன செய்கிறாங்க, மரணத்தை தழுவுகிறார்கள். இன்றைக்கி பார்க்குறோமே, வாழையடி வாழையாக வாரிசில் வந்து கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் போய்விட்டால் அவருடைய இடத்திற்கு அவர் மகன், அவர் போய்விட்டால் அவருடைய பேரன், அவருடைய கொள்ளுப்பேரன், அவருடைய அந்த பேரன் இந்த பேரன்னு 10 தலைமுறைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. உமர் அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய மகனை ஆட்சித்தலைவராக முன்மொழிந்திருக்கலாமே, அவர் யாரை முன்மொழிந்தார்கள்? மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த 6 பேரை தேர்ந்தெடுத்தது இவர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள். என்னுடைய மகன் உடன் இருப்பார், ஆனால் அவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நபித்தோழராக உமர் அலிலாவன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்து நாம் பார்க்கும்போது உமர் அலிலாவன் மரணிப்பதற்கு சற்று முன்பாக புதிய கலீஃபாவை வரக்கூடியவருக்கு உபதேசம் செய்தார்கள், உபதேசம் இறுதி வசியத் செய்தார்கள். புதிய கலீஃபாவை வரக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் மத்தியில் என்பதற்கு சில உபதேசங்களை செய்தார்கள். என்ன உபதேசங்களை செய்தான்னு சொன்னால், புதிய கலீஃபா வரக்கூடியவர்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், இஸ்லாத்துடைய முன்னவர்களான முஹாஜிர்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துடைய முன்னவர்களான முஹாஜிர்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய உரிமையை நீங்கள் பேணி பாதுகாத்து வாருங்கள். அதுபோன்று இஸ்லாத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய, தன்னுடைய உடலாலும் பொருளாலும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய அன்சாரிகளுடைய விஷயத்தில் நன்மை செய்யுமாறு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். முஹாஜிர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கான மரியாதை நீங்கள் பேணி வருவதோடு அவர்களுக்கு உதவி அளித்த இந்த அன்சாரிகளுக்கு நீங்கள் உரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் உபதேசம் செய்கிறேன். அதே போன்று அன்சாரிகள் நன்மை செய்தால் அவருடைய நன்மையில ஏற்றுக்கொண்டு அவர்கள் தீமை செய்தால் அந்த தீமையை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அதை மன்னித்து விடுங்கள். அதே போன்று மதினாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், மதினாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்களுக்கு நன்மை செய்யுமா நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். ஏன் சொன்ன, அவர்கள் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்ன, நிதி திரட்டுவதும் சரி, இந்த ஆட்சிக்கு பங்களிப்பாக நிதி திரட்டு தருவதிலும் சரி, தங்களுடைய உடல் வலிமையாலும் தங்களுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையினாலும் எதிரிகளுக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய வகையிலே நடந்தவர் யாரு? நகர்ப்புற மக்கள். அதே போன்று கிராமப்புற மக்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை நாடுங்கள். புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர் கிராமப்புற அரபிகளுக்கும் நீங்கள் நன்மை நாடுமாறு உபதேசிக்கிறேன். ஏன் சொன்னால், அவர்கள் தான் பூர்வீக அரபுகள், கிராமப்புற அரபிகள் தான் பூர்வீக அரபுகள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படையும் அவர்கள் தான். எனவே அவருடைய செல்வத்திலிருந்து மலிவானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்சிக்கு நீங்கள் வந்து அவரோட வரி வசூலிக்கிறேன்னு சொன்னால், அவருடைய செல்வத்தில் உயர்வானதை தேடி பிடிச்சி எடுத்துறாங்க. கிராமப்புற அரபிகளிடமிருந்து மலிவானது எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய உள்ள ஏழைகளுக்கு அதை கொடுத்துருங்க. அவர்களிடமிருந்து மலிவான பொருளை எடுப்பதோடு அந்த மலிவான பொருளை எங்கே கொண்டு வந்துடக்கூடாது, இங்கே கொண்டு வந்துடக்கூடாது, அவர்கள் மத்தியில் வேறு யாராவது ஏழைகள் இருந்தால் அதை அவரிடத்தில் விநியோகம் செய்து விடுங்கள் என்ற ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முத்தாய்ப்பாக சொன்னார்கள், அதாவது அல்லாஹுடைய பொறுப்பிலும் அல்லாஹுடைய தூதருடைய பொறுப்பிலும் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் அல்லாதவர் பல்வேறு ஒப்பந்த அடிப்படையில் இருப்பாங்க, ஜிசியாவுடைய வரி செலுத்தி கொண்டு இஸ்லாமிய ஆளுங்கள் என்ன செய்வாங்க, ஒப்பந்த அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி ஒப்பந்த அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில், நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். எதிரிகள் அவர்களை தாக்க முற்பட்டால் நீங்கள் அவர்கள் பாதுகாவலராக திகழுங்கள். அதுபோன்று அவருடைய சக்திக்கேற்பத்தான் நீங்கள் ஜிசியா வரி விதிக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத இடத்துல
அவர்கள் நம்மிடத்தில் அடைக்கலமாக இருக்கக்கூடிய நிலைமையில, நம்முடைய ஆளுகைகள் இருக்கக்கூடிய நிலைமையில, நீங்கள் அவர்களிடத்தில் என்னென்ன ஒரு சொத்துக்கள்லாம் இருக்கோ அவளத்தையும் பறிச்சிருங்கன்னு சொல்லலை. நீங்கள் சிச்சியாவரி என்பது பிறரால் தவறாக சித்தரிக்கப்படுகிறத, அதாவது காபிரிகளை அடக்கி ஒடுக்குவதற்காக காபிரோட உடைமைகள் எல்லாம் இஸ்லாமிய அரசு பறித்து கொண்டிருந்தால் சொல்லிக் கொள்கிறார்களே, அப்படி அல்ல. உமர் அலி அவன் சொல்றாங்க, அவர்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் அவர்கள் மீது வரி விதியுங்கள் என்று சொல்றாங்க, அது மாதிரி அவர்களை சிரமப்படுத்த கூடாது என்று சொல்றாங்க. இப்படியாக பல்வேறு உபதேசங்களை புதிதாக வரக்கூடிய கலீஃபாவுக்கு உமர் அலி அவன் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய ஆயுளை முடித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதற்கு பின்னால் இந்த உமர் அலி அவனும் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அலி அலி அவன் அவர்கள் அலி அலி அவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உமர் அலிலா அவர்களை சாகித்து பேசக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, உமர் அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும், உமர் அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும், அல்லாஹ் வந்து உங்களை அடக்கம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில், அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும், அல்லாஹ் உங்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில், உங்கள் உடல் இந்த மண்ணில் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில், உங்களுடைய உடல் என்பது எங்கே அடக்கமாக வேண்டும் என்று நான் விரும்பினேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோடும், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக திகழ்ந்த அபூபக்கர் அவர்களோடும் உங்களுடைய உடல் அடக்கமாக வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏன் தெரியுமா, ஏன் அப்படி ஆசைப்பட்டேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு காலகட்டங்களிலே சொன்ன செய்தியை நான் செவிமடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திற்கு சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திற்குள் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திற்கு பயணமானோம், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திலே அமர்ந்தோம் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும் என்று உங்களை பற்றி சாயித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் எப்படி இணைபிரியாமல் இருந்தீர்களோ, உங்களை உங்களுடைய பெயரை பற்றி அல்லாஹ்வுடைய அனுதினம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தீர்களோ, அதுபோன்று நீங்கள் மரணிக்கக்கூடிய இந்த நேரத்திலும், நீங்கள் அடக்கமாகக்கூடிய அந்த நேரத்தில், நீங்கள் துயில் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை தோழர் அபூபக்கர் அவர்களோடு நீங்களும் துயில் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசை கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க. அதற்கு மேலும் நான் சொல்கிறேன், உமர் அவர்களே, உமர் அவர்களே, உயரிய நற்செயலுடன், உயரிய நற்செயலுடன் நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்மாதிரியாக அலிரலிலான் சொல்றாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட அலிரலிலான் சொல்றாங்க. அவர்கள் யாரை முன்மாதிரியாக சொல்கிறார் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அலிரலிலான் சொல்றாங்க, நான் வந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பாக உயரிய நற்செயலை செய்து கொண்டு அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்கு முன்பாக நான் விரும்பி ஏற்கத்தக்க ஒருவர், நான் முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய ஒருவர் உங்களுக்கு பின்னால் யாருமே இல்லை உமர் அவர்களை என்று அலிரலிலாவன் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சத்திய சகாபா பெருமக்களுடைய கண்ணியம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சகாபாக்களா அவர்கள் யார்? நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை போன்ற ஆசாபாசம் உடையவர்கள், நம்மை விட பல தீமைகளை செய்தவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சகாபாக்களுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தி டார்டாராக கிழித்துக் கொண்டு ஒரு காண்டத்தை பற்றி அவர்களுக்கு விளக்கம் தெரியுமா? ஒரு ஆணுரையை பற்றி அவர்களுக்கு விளக்கம் தெரியுமா? அவர்களுக்கு இது தெரியுமா, அது தெரியுமா, புரோனை பற்றி தெரியுமா, விண்வெளியை பற்றி தெருமா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அந்த சகாபா பெருமக்கள் இழிவுபடுத்த கூட்டம் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயப்பட்ட அலி அலி அவன் சொல்றாங்க, அமீருல் மூமினின் அவர்களே, உங்களுக்கு பின்னால் நான் பின்பற்றக்கூடிய ஒருவர் கூட இந்த பூமியில இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் என்று அலி அலி அவன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், சஹாபா பெருமக்களை, சஹாபா பெருமக்களை அவருடைய அந்த தக்வாவிலே, அவருடைய அந்த இறையச்சத்திலே, அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்திலே, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே, அவர்கள் பின்பற்றிய அந்த மார்க்கத்திலே நாம் அணுவணுவாக சஹாபா பெருமக்களை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக நல்ல வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவான அலிஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள்.